الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே வரித்தார்கள். சதாத்தனம் கருணை சலாம் என்னை கேட்டோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழியை தொடர்ந்திருந்த அருமை சஹாபாக்கள் மக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் அவருடைய கலாம் ஷரீஃபில் ஒரு இடத்தில் இப்படி சொல்லித் தருவார், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அதன் ஒரு ஆள் சொல்லித் தரும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாவங்களை விட்டு விலகி நடக்க வேண்டும் என்று நினைத்தார், அல்லாஹ்வுடைய தொடர்பின் நெருக்கத்தை ஒரு மனிதன் ஆக வேண்டும் என்று நினைத்தால், எவையற்ற தக்குவா ஈமான் இவைகள் அதிகம் அதிகம் வர வேண்டும் என்று நினைத்தால், மனிதன் ஒற்றை ஒன்றை மட்டும் நினைத்தால் போதும், மரணத்தை நினைத்தால் எல்லா பாவங்களிலும் தன்னை விளக்கிக் கொள்வார். உலகத்தில் அல்லாஹ் மனிதனை படைத்த இறைவன் அவன் குறித்து அல்லாஹ் சொல்வான் குர்ஆனில் ஒரு இடத்தில், அல்லாஹ் இந்த உலகத்தில் மௌத்தை ஹயாத்தை இரண்டையுமே படைத்திருக்கிறான். மௌத்தையும் ஹயாத்தையும் எதற்காக வேண்டி படைத்தேன் என்று சொல்லும் பொழுது, நீ எவ்வளவுக்கும் ஐயருக்கும் உங்களில் யார் மிக அழகிய முறையில் அமல் செய்வது என்பதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டிதான் மௌத்தையும் மயாத்தையும் படைத்தோம் என்று சொல்கிறார். உலகம் பற்று அதிகமாகிவிட்டவர், உலகத்தில் பணக்காசுகள் வரவுகள் அதிகமாகிவிட்ட மனிதன் ஆசைப்படுகிறார், எல்லா மனிதனும் இன்னும் கொஞ்ச காலம் உலகத்தில் வாழ வேண்டுமே, நிறைய பேர பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டுமே, நீண்ட காலம் வாழ வேண்டுமே என்று எல்லா மனிதனும் ஆசைப்படுவார். நெருங்கி வைத்த மனிதன் ஆசைப்படுவார், நாம் எப்பொழுது இறைவனை சந்திப்போம் என்று ஆசைப்படுவார். இரண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஈமானை இழந்து வழிகேட்டில் செல்பவர்கள் அவர்களுக்கு வருகிற சிந்தனை நிறைய பேர், அதே நேரத்தில் உலகத்தில் பிறந்து விட்டால் மனிதன் அவனை மௌத்தாக்காமல் எந்த மனிதனையும் அல்லாஹ் விட்டு வைக்கிறேன். உலகத்தில் பிறந்த எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் மௌத்தை வைத்திருக்கிறான். மரணம் என்கிற ஒன்றை விட்டு தப்பிப்பதற்கு அவனுக்கு எந்த வழிகளும் முகாந்தரமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் மௌத்து
அந்நசீஹத்து சாகிமா. ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு மனிதன் அவனுக்கு உபதேசம் செய்வதற்கு அமைதியாக இருந்து மௌத்துவர்கள் உபதேசம் செய்யும் என்று சொல்வார்கள். படுத்து கிடக்கின்ற மௌத்து அமைதியான முறையில் எந்த பேச்சு பேச, மௌத்தை சுற்றி வந்திருக்க மனிதர்கள் பலரையும் பேசுவார்கள். மௌத்தை பார்த்து அவன் பெருமிப்பு கொள்கிறான், ஒரு நாள் நாமும் இதே நிலைக்கு வருவோம் என்று நினைக்கிறான். இது குறித்து நான்கு பேரும் சரிப்பாக ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறார். அபூபக்கர் சித்தியும் நாயகம் அவதியும் அவர்கள் சொல்வார்கள், குல்லு யோமில் மௌத்தி முஸ்லிமும் கரீபும் மின் ஷிராக்கினாலே, கரீபும் மின் ஷிராக்கினாலே. ஒவ்வொரு நாள் காலையிலும் மனிதன் எழுகிற பொழுது அவனுக்கு மௌத்து நீண்ட தூரத்தில் இல்லை, செருப்பில் இருக்கிற மால் அதைவிட சமீபத்தில் இருக்கிறது என்று அதில் அபூபக்கர் சித்தியை தொடர்ந்து சொல்வார்கள். மரணத்தை நினைக்காத மனிதன் உலகத்தில் இல்லை, ஆனால் அதிகமானவர்கள் மௌத்து வருகிற நேரத்தில் ஆனால் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று அந்த நேரத்தில் விழிக்கிறார்கள். சத்தாம் பிரதி அன்பர்கள் தான் கைய ஒரு வேற மோதிரம் ஒன்றை அணிந்திருப்பார்கள். அந்த மோதிரத்தில் அற்புதமான வாசகம் ஒன்று இடம்பெற்றது. மனிதா உனக்கு மௌத்து ஒன்று போதும் உன்னை உபதேசிப்பதற்கு என்று அதில் வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நூல் வச்சு படித்து நான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆள் வைத்து கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மௌத்து ஒன்று போதும் உன்னை சீர்படுத்துவதற்கு என்று அதன் உபரிகளால் தான் அறிந்த மோதிரத்தில் அற்புதமான கதைகளை எழுதி வைத்தார். இன்றைக்கு நிறைய பேர் எத்தனையோ பாவத்தை செய்து இன்றைக்கு தௌபா செய்யலாம், நாளை முதல் தொழுகை ஆரம்பித்துவிடலாம், அல்லது சிலரைகள் நல்ல காரியத்தை தொடங்கிடலாம் என்று காலங்களை கடத்துபவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். காலம் தள்ளி போய்கொண்டே இருக்கும். எதுவரை இந்த நிலை தொடரும் என்றால் மௌத்து நம்மிடத்தில் நெருங்கும் வரை இந்த நிலை தான் தொடர்ந்து நினைக்கும். அதற்கு சித்தியுக்கு நாயகத்துக்கு அடுத்து உமர்களை எல்லாருக்கு அடுத்து மூன்றாவது சிதாம்பரத்தில் சலீபாவாக இருந்த அதற்கு அப்பாரதி எல்லாம் அவர்கள் அடிக்கடி சொல்வார்களாம், அவர்கள் எந்த நிலையிலையும் கபர்களுக்கு சென்றால் தாடிகள் நினைத்துவிடும் அளவுக்கு அழுவார்கள். நிறைய தோழர்கள் சாபிகள் கேட்டிருக்கிறார், உஸ்மானே உங்களை நாங்கள் பல கட்டத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், பெருமானால் அவர்களின் சபையில் சொர்க்கத்தை பற்றி பேசுகிற போது அல்லது நரகத்தினுடைய தண்டனைகள் நரகத்தின் காட்சிகள் எவைகள் குறித்து பேசுகிறோம், அப்பொழுதெல்லாம் அழகான உங்களுடைய முகம், மாறாத உங்களுடைய அந்த முகம் மௌத்து என்று பேசிவிட்டால் உடனே நடந்து விடுகிறீர்கள். அதில் குறிப்பா மன்னரை கபர்களை பற்றி பேசினால் அழ தொடங்கி விடுகிறீர்களே என்று கேட்ட பொழுது அதற்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதா அவர்களிடத்தில் கேட்டதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். எப்படி சொல்கிறார்கள், அப்பது மன அஜிபுல்லாஹிரா, ஒரு மனிதனின் வெற்றியை நிர்ணயிக்கின்ற முதல் இடம் மன்னரை என்கிற கபர்கள் தான். கபர்களுக்கு சென்றால் ஒரு மனிதன் அந்த இடத்தில் ஜெயித்து விட்டால் அதன் கருத்து எல்லாமே அவருக்கு வெற்றி பெற்று முதல் கட்டம் எதே தவறு, அந்த தவறுக்கு அடுத்து எங்கே கேள்வி கிடக்கு சாந்தையும் சொல்லட்டும் என்று அனைத்தும் வெற்றியை நோக்கி முதல் மந்திராக இருக்கிற கபர் அதாவது உங்களுக்கும் இடமாக ஒரு மனிதனுக்கு மாற தொடங்கினார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து வருகிற எல்லா இடங்களும் சோதனை கொண்டாட கடன்கள். எனவேதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள்,
முதல் மஞ்சள் என்கிற காரணத்தினால் நான் அழுகிறேன். இப்படிப்பட்ட உஸ்மான் பேடுதலுக்கு மறுபெயரவர் பெருமானார். அவர்களால் பெயர் சூட்டப்பட்ட லிந்தோரை அவர்களை பார்த்து மலக்குமார்கள் வைக்கப்படுவார். ஒரு தடவை கூட வெறுமேனியோட மேல துணி இல்லாம வெளியே வந்தது யாரும் சொன்னாலும் நிற்க மாட்டோம். வெட்கத்துக்கு பெயர் கூட அவர்களுக்கு உஸ்மான் தெரியதான். எவ்வளவு பேடுதல் அவர்கள் இதை நினைத்து அழுகிறார்கள். நாம் ஒரு நாள் ஒன்றுக்கு எத்தனை தலைமை குழந்தைகளை விடுகிறோம், தலா செய்கின்றோம், இன்னும் எத்தனை பாவங்களை செய்கிறோம், எத்தனை பொய் பொருட்களை பேசுகிறோம். ஆனால் ஒரு நேரத்தில் கூட இப்படி பொய் பேசி வைக்கோமே, இப்படி அவாமை சாப்பிட்டு வைக்கோமே என்று ஒரு நேரத்தில் கூட நான் நினைத்து பார்க்கிறேன். அதே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் தண்ணீர் தாகத்தால் தவிக்கிற உஸ்மான் ரலியல்லாஹு தன் மனைவி அழைத்து, அன்பு மனைவியே தாகம் அதிகமாக இருக்கிறது, குடிப்பதற்கு தண்ணீர் வா கொண்டு வா என்கிறார். இந்த நேரத்தில் நினைக்கிறது பார்க்கிறோம் உஸ்மான் ரலியல்லாஹு யார் என்ற அறிமுகத்தை பார்க்கிற போது வரலாறுகளில் எழுதுகிறார்கள், மஸ்ஜிதுல் நபவியை காண வேண்டி இடத்தை வாங்கி வக்ஃப் செய்தவர்கள் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு பெயரிடப்பட்டிருக்கும். இன்று வரை தியாகத்து வரை தொழும் இடமாக இருக்கிற மஸ்ஜிதுல் நபவி இடம் வாங்கி கொடுத்த உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹ் பெயர ரோமான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிணற்றை வாங்கி வக்ஃப் செய்து கொடுத்தவர்கள் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு. ஒட்டுமொத்த ஊருக்கும் தண்ணீரையே சப்ளை செய்த அதற்கு உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆபத்தில் ஒரு நேரத்தில் மனைவியில் தண்ணீர் கேட்டார்கள். தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பதற்குள் அப்படியே அயர்ந்து தூங்கி விடுகிறார். எந்த நேரம் தெரியுமா? ஏறத்தால 45 நாட்கள் அவர்களை சுற்றிலும் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது எதிரிகளால். அவருடைய கோட்டையை சுற்றி 45 நாள் தொடர்ந்து முற்றுகை போராட்டம் நடந்து வருகிறது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய உயிருக்கு எந்த நேரத்தில் ஆபத்து என்கிற கட்டம், அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் செய்ததுவா, இறைவா எனக்கு குர்ஆன் ஷரீப் உறுதிப்பட்டிருக்கிற நிலையில் ஷஹீதுடைய நிலைமையில் எனக்கு முகத்தை கொடு, மதீனாவில் முகத்தை கொடு என்று கேட்டவர்கள் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு மற்றவர்கள் அப்படியே தூங்கிடுறாங்க. மனைவி தண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனா காலையில் எந்திரிச்சு குடிப்பான்னு சொல்லி காலையில் எழுந்தது தண்ணீர் எடுத்து மனைவி கொடுக்கிறாங்க. அப்பொழுதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் நண்பு மனைவியே, நான் தாகத்துல தண்ணி கேட்டேன், நீ கொண்டு வர்றதுக்குள்ள நான் தூங்கி விட்டேன். நிலை என்ன தெரியுமா? நான் கண் அயர்ந்து தூங்குகிற பொழுது கண்மணி ராஜகம் முத்து மகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை கண்டேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு வந்து, உஸ்மானே இப்பொழுது நீ நோன்பு வைத்துக்கொள், தாகத்துல தண்ணி குடிச்சு வேணாம், நோன்பை நீயத்து வைத்துக்கொள், இன்ஷா அல்லாஹ் எந்த இடத்தில் வந்து நீ நோன்பு நிரப்பாய் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி. அதனால தான் விழித்தது தண்ணி கொடுத்த மனைவி பார்த்து சொன்னாங்க, தாகத்துல தூங்கிட்டேன், இப்ப தண்ணி குடிக்கலாம், நோன்பு வைக்க நினைச்சு பண்ணிட்டேன், தண்ணி வேண்டாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு நிரப்பதற்கு ரசூலுல்லாஹ் கூட நான் இருப்பேன், இன்றைக்கு உயிர் பெரிய போகிறது என்பதை விளங்கிக் கொண்டார். இந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அல்மாரியாம் திருக்குர்ஆன் ஷரீஃபை எடுத்து வாதத்தை கேட்டால், அதிகமான குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிற குர்ஆனோடு தொடர்பு கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு ஓதிக்கொண்டு வருகிறது. ஒரு ஆயத்து வருகிறது, ஃபஸயக்கு ஃபீகஹு அல்லாஹ் வஹுவ ஸமீஉல் அலீம், அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன் என்கிற அழுத்தத்தை கொடுக்கிற அந்த ஆயத்து வருகிற பொழுது அந்த இடத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவருடைய உடலை விட்டு உயிர் பெறுகிறது. பெருமானார் கனவில் சொன்னது போன்றே ஷஹீதானார்கள். அது மாத்திரமல்ல, பெருமானார் சொன்னது போல நோன்பு தரப்பதற்கு அங்கே போய் சல்லல்லாஹு தெரியுமா, இந்த தாகத்துக்கு தண்ணீரை நான் கொடுப்பேன், எந்த தண்ணீர் தெரியுமா, ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் இருந்து நீர் எடுத்து கொடுப்பேன், அந்த தண்ணீரால் நீங்கள் நோன்பு தரக்கலாம் என்று பெண்மணி நாயகம் சல்லல்லாஹு சொன்னதன்படி உஸ்மான் ரலியல்லாஹு உடலை விட்டு உயிருக்கு. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது நரகத்தினுடைய காட்சிகள் கோலங்கள் சொல்லுகிறார்கள்.
இன்றைக்கு நம்ம எத்தனைகள் நம்ம பெத்த தாய், நம்ம பெத்த தகப்பன், நம் கூட பிறந்தவர்கள், நெருங்கிய சொந்தம், அவர்களுடைய மையத்தை அடக்கம் செய்வதற்கு கபிரஸ்தானிலிருந்து செல்கிற பொழுது கூட மரணத்தின் சிந்தனை நம் இடத்தில் வருவதில்லை. மையத்தை சொல்லி அங்கே ஒரு அரட்டை அரங்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுதான் பாவத்தை செய்தாலும், எப்பொழுதுதான் துரோகத்தை செய்தாலும்,
அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அருள் மலைகளை அருள் மூட்டைகளை உலகத்தை இறங்கிக் கொண்டே இருக்கிறான். மனிதன் தான் பூமியிலிருந்து வானத்திற்கு பாவ சுமைகளை பாவ மூட்டைகளை அனுப்பி வைக்கிறான் என்று சொன்னார்கள் கண்மணி சொல்லி. அருமைக்குரியவர்களே, மரணம் என்பது எந்த நேரத்தில் வரலாம், எப்படி வரலாம், ஆனால் ஒரு மனிதனை திருத்துகின்ற ஒரு வழி எடுத்து என்று சொன்னால் மௌத்து ஒன்றை நினைக்க வேண்டும். அந்த மௌத்தை நினைத்தால் அமலே சாதனை செய்யக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். நாம் எந்த நல்ல விஷயங்களை பேசுகிறோமோ அதற்குரிய அமல் செய்யக்கூடியவர்களாக, குறிப்பாக மரணத்தை அதிகம் நிறைவு கூர்ந்து படிப்பதை வருகின்ற நல்லதார்களின் கூட்டத்தில் ஒரு அம்மான மாளிகளை வாழ்க்கை அது புரிவானாக. ஆமீன் ஆமீன் வாஹல்லாவானா அனை முதல் இல்லாம ரொம்பவே Allahu Akbar.